பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நிற்கும் நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு ஒரு கவலை உண்டு. எங்கள் வீட்டில், என் குடும்பத்தில், அல்லது என் சகோதரருக்குள்ளே, என் நண்பர்களுக்குள்ளே இந்த ஒரு நபர் குருட்டுத்தன்மையுடையவராக இருக்கிறாரே, கண்கள், ஆவிக்குரிய கண்கள் கட்டப்பட்டிருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? ஒரு அருமையான வசனத்தோடு அன்பர் இயேசு உங்களை சந்திக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்கள், அருமையான வசனம் பாருங்கள். குருடரை நான் அழைச்சிட்டு வருவேன், அவங்க அறியாத வழியில் நடத்தி அவங்களுக்கு தெரியாத பாதையில் அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி இருளை நான் வெளிச்சமாக்கிடுவேன், கோணலான பாதைகளை செவ்வையாக்கிடுவேன். இப்படியாய் அவர்கள் விழுந்து போகாதபடி அவங்கள நான் தாங்கி நடத்துவேன், அவங்கள சரியாக நடத்துவேன். அவங்க குருடனாக இருந்தாலும் அவங்க விழுவதில்லை, அப்படி நான் அவங்கள நடத்துவேன். கடைசியில் சொல்கிறாரு, இப்படியாய் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, அவங்க அறியாத வழியில் நான் அவங்கள நடத்துவேன், அவங்களுக்கு தெரியாத பாதையில் நான் அவங்களை கொண்டு வருவேன், அவங்க முன்னாடி இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலான பாதையெல்லாம் செவ்வையாக்கி அவங்கள கைவிடாதிருப்பேன். அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஜபம்லாம் என்னது? எங்களை கைவிடாதிரும், 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 இல்லையா? உண்மையிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை யாரை குறித்து சொல்லுகிறார்னா, புற ஜாதியாரை குறித்து ஆவியானவர் ஏசாயாவின் மூலம் பேசுகிறார். கண் கட்டப்பட்டு கிறிஸ்துவை அறியாதிருக்கிற புற ஜாதியார், அவங்கள குறித்து சொல்லப்பட்ட வசனம்தான் இது. நம்ம வீட்டில் கூட அநேக குருடர்கள் தீமையை நன்மையினும் நன்மையை தீமையினும் சாதித்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சாதிப்பார்கள். கண் கட்டப்பட்டிருக்கும், எதையுமே அறிய முடியாது, இல்லையா? பிரியமானவர்களே, அவங்க மேலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அது பொல்லாத பிசாசு செய்கிற காரியம். தேவன் சொல்லுகிறார், அவங்கள நான் கைவிடவே மாட்டேனே, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உங்களை கைவிடாதிருப்பேன், அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க கண்ணை நான் திறந்து விடுவேன். அவங்க இருளாய் காணப்படுகிற அந்த கண்ணை நான் என்ன செய்வேன்? திறந்து விட்டுருவேன், கட்ட அவிழ்ப்பேன். அப்போ அவங்க வெளிச்சத்தை பார்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரிந்து போகும். ஆமென். கண் கட்டுகள் எல்லாம் களைஞ்சு விழும். பிரியமானவர்களே, நம்ம அப்பா நல்லவங்க, கவலைப்படாதீங்க. கண் கட்டப்பட்ட உங்கள் மகன், உங்கள் மகா, உங்கள் சகோதரி, உங்கள் நண்பன், அல்லது உங்கள் மனைவி இயேசுவின் கையில் ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இன்னைக்கே அவருடைய கண் கட்டுகள் களைஞ்சு விழும். ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே, சுவாமி, ஒரு விசை மனம் இறங்கும் ஐயா. அப்பா, கண் கட்டப்பட்ட நிலைமையை சுகப்படுத்த யாராலும் முடியாது. ஆவிக்குரிய கண்கள் கட்டப்பட்ட போது ஒண்ணுமே புரியாது. ராஜா, நீரே இன்று உம்முடைய அன்பு கரத்தால் என் ஜனங்களுடைய, என் பிள்ளையுடைய, என் மனைவியுடைய, என் கணவனுடைய, என் சகோதரியினுடைய, என் சகோதரனுடைய அந்த கண் கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தில் நம் குடும்பத்திலே கண் கட்டப்பட்டவர்களை
ஒப்பு கொடுப்போமா? அவர் கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.